அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஷியா ஸ்டஃப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் பிளாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என் சிஸ்டர்லோட என்கேஜ்மெண்ட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு சாப்பாடெலாம் வந்துட்டு தயாராகிட்டுருக்கு. அதை நான் வந்துட்டு கொஞ்சம் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப என்னால் ஷூட் பண்ண முடியல. ஒரு ஒரு ரெசிபி தான் என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதை பார்த்திங்கன்னா, நாங்கள் வெளியில் தான் வச்சு சமைச்சோம். பெரிய பாத்திரம் வச்சு இந்த மாதிரி அடுப்பு செட் பண்ணி, இது வந்து தேவையான அளவு வந்து ஆயில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு கோழி வந்து அஞ்சு கோழி, முழு கோழி அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்துட்டு அஞ்சு கோழி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ தேவையான அளவு வந்துட்டு இதுக்கு ஆனியன் வந்து, ஆனியன் வந்து ஒரு 15-20 எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இது வந்து என் இன்லாஸ் வந்து கைட் பண்ண நான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் ரொம்ப ஷூட் பண்ண முடியல. ஏதோ கிடைச்ச டைமில் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 மெம்பர் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி தான் சமைச்சாங்க. ஸோ வெயில் வர பயங்கரமாக இருந்தது அந்த டைமில், என்னால் நின்று ஷூட் பண்ணவே முடியல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து என்னோடய சிஸ்டரில் வந்து ஷூட் பண்ணாங்க, நான் வந்து செஞ்சிட்ருந்தேன். அந்த சைட் பார்த்திங்கன்னா என்னோடய இன்லாஸ் வந்துட்டு இதை போடு அதை போடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ எல்லோருமே சேர்ந்து தான் சமைச்சோம். எனக்கு வந்து இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ பெருசுக்கு சமைக்கிறது எனக்கு அந்த அளவுலாம் எதுவுமே அந்த அளவுக்கு வந்து தெரியாது. ஸோ நான் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், எவ்வளோது அளவு போடணும் அந்த மாதிரி அளவு நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு 7-8 போட்டிக்கிட்டாச்சு. தக்காளி வந்து 10-15 ஆட் பண்ணிட்டேன். இது கூட வந்து தயிர் வந்து ஒரு 2 பேக்கெட் போல் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சின்ன பேக்கெட் தான் தயிர், 0.5 லிட்டர் இருக்கும். ஸோ 0.5 லிட்டர் அளவுக்கு வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பச்சை மிளகாய் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணாங்க. ஏன் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்ட்டுனால வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. கம்மியாக காரம் சேர்த்து நல்லா ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். தென் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜீரகம், இது வந்து 50 கிராம் பேக்கெட்டு. ஸோ இது வந்து 1/2 பேக்கெட் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாகவே போட்டாச்சு, 50 கிராமையும் ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. அண்ட் தென் இது கூட வந்து மிளகு, இது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் அந்தளவுக்கு வரும். தென் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ வெயில் வர பயங்கரமாக இருந்தது, என்னால் நின்றுட்டு சமைக்கவே முடியல. அண்ட் தென் தேவையான அளவுக்கு வந்துட்டு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருந்தது, நானே ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். பட் ஆனால் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. அளவு தெரிஞ்சிட்டா போதும் நமக்கு, எந்த அளவுக்கு மசாலா போடணும் அந்த மாதிரி ஒரு ரேஷியோ தெரிஞ்சிட்டா போதும், நம்மளே வந்து செஞ்சிடலாம் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் வச்சு. ஸோ இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்க கோழி வந்து ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. கோழி பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முழு கோழி 5 கோழி. ஸோ அதை வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவில் வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ வந்து நாங்கள் சிக்கன் கிரேவி அந்த மாதிரி தான் வைக்க போகிறோம், கொஞ்சம் தனியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நெய் சோறு வந்து பண்ணியாச்சு, அதை என்னால் ஷூட் பண்ண முடியல. அண்ட் தென் தால்ச்சாவும் பண்ணாங்க, அதுவும் என்னால் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா வெயில் வர அந்த டைமில் என்னால் என்னென்னு ஷூட் பண்ண முடியல. ஸோ இந்த ரெசிபி தான் என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதை தான் வந்துட்டு ஒரு விளாக் மாதிரி போடலாம் அப்படின்ட்டுன்னு ஒரு இது, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் தென் இது மேலே வந்து நல்லா கிண்டி விட்டாச்சு. தென் வந்து கோரியண்டர் லீவ்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். என்னால் கரண்டி பிடிச்சி ஃபஸ்ட்டு கிண்டவே முடியல, ஏன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்லாஸ் வந்துட்டு கிண்டி விட்டாங்க. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்துட்டு, அதுவும் 50 கிராம் பேக்கெட், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் வந்து எல்லாத்துலேயும் வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. நமக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ இல்லை அந்தளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க.
நாங்கள் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ மசாலாலாம் எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விட்டுறலாம். ஸோ வந்து மூடி போட்டாச்சு, அவ்வளோதான். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கிண்டி விட்டுட்டு அகெயின் வந்துட்டு நாங்கள் மூடி போட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு திறந்து பார்க்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சு வருது. ஸோ நான் கேட்டுக்கிட்டேன் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி ரேஷியோ, அந்த அளவு, தண்ணி அளவு, மசாலா அளவெல்லாம் கேட்டுக்கிட்டேன். ஸோ ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நெய் சோறு, தால்ச்சா, அப்புறம் ஈவினிங் வந்து கெஸ்ட்டு வர்றவங்களுக்கு வந்துட்டு பரோட்டா, அந்த மாதிரி ஒரு இது காம்பினேஷனு. அண்ட் தென் தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த 2 தேங்காய் நாங்கள் அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. உங்களுக்கு தனியாக தெரிஞ்சிச்சுன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கேசரி பண்ணலான்ட்டுன்னு, இது வந்து ஃபுல்லாக நான் தான் பண்ணேன். பார்த்தீங்கன்னா மில்க் கேசரி, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ரவா வந்து 1.5 கிலோ அளவுக்கு வந்து ரவா வந்து நல்லா ரோஸ்டட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அது கூட 2 படி, இப்போ நான் காமிச்சேன்ல, அந்த 2 படி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 லிட்டர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. தண்ணி சேர்த்த பால் தான். பொதுவாக கேசரி வந்து நாங்கள் தண்ணியிலே தான் வேக விடுவோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பாலில் வேக விடுறது. நான் பாலில் வந்துட்டு இதுவரை செஞ்சதில்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா ரவா வந்துட்டு இப்போது இது வறுத்த ரவா தான். ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டாச்சு. ஸோ இந்த கேசரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் தான் பண்ணேன். ஆனால் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகர் வந்து கம்மியாக போட்டேன். அதுதான் ஒன்று. ஏன்னா சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து சுகர் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டாங்க. ஆனால் எனக்கு ஓகேவாக இருந்தது. சில பேர் வந்து சொல்லிட்டாங்க இல்லை கம்மியாக இருந்தது, ஆனால் நல்லா இருந்தது, ஆனால் சுகர் கம்மியாக இருந்தது அப்படின்ட்டாங்க. ஸோ கலர் பார்த்திங்கன்னா நான் ரெட் கலர் சேர்த்தேன். ஸோ அதுவும் கலர் வந்துட்டு நான் லைட்டாக தான் சேர்த்தேன், அதுவுமே ரொம்ப நான் சேர்க்கலை. ஸோ இதை தனியாக வந்து கரைச்சி வச்சுட்டு தான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து கேசரி பார்த்தாலே தெரியும் நல்லா ஆரஞ்சு கலரில் ஆகிடுச்சு. ரொம்ப ஆரஞ்சு கலர்லாம் இல்லை, கம்மி தான். ஸோ இன்லாஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க எவ்வளோ போடுறது அப்படின்னு. நான் சொன்னால் போதும் போதும், கம்மியாகவே போடுங்க, ரொம்பலாம் போடாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து 1 கிலோ சீனி, அது போதும் அப்படின்ட்டேன். ஸோ எனக்கு ஓகேவாக இருந்தது, மற்றவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரில. சுகர் கம்மியாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாச்சு. ஸோ ரவா நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெய் வந்துட்டு ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து முந்திரி, திராட்சை இதெல்லாம் வந்துட்டு வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதை வந்து நல்லா வறுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா மில்க் கேசரி, அதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ இது நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் அங்கே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு கேசரியும். ஸோ மில்கில் வந்து கேசரி வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அந்த மில்க் கேசரியும் சிக்கன் கிரேவியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சிஸ்டர்-இன்-லாக்கு வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இன்ஷால்லா துவா செய்யுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை, டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.